ஹாய் விவர்ஸ், வாங்க ஊர் சுற்றலாம். இன்றைக்கி நம்ம எங்கே ஊர் சுற்ற போகிறோம் பார்த்தீங்கன்னா, மகாபலிபுரம். மகாபலிபுரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சென்ட்ரல்லேருந்து 55 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற மகாபலிபுரம் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த மகாபலிபுரம் வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு இடம். பல்லவர்கள் காலத்தில் இது ஒரு முக்கிய துறைமுகமாக இருந்துச்சு. இது 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பல்லவ பேரரசர் மகேந்திரவர்மனால் உருவாக்கப்பட்டிருந்தாலும், முதலாம் நரசிம்மவர்ம மாமல்லன் நினைவாக இந்த கடற்கரை நகரத்தை மாமல்லபுரம்னு அழைக்கப்பட்டிருந்தாங்க. தற்போது அதுவே மகாபலிபுரம்னு அழைக்கப்படுது. பல்லவர்களுடைய அடையாளம் சிங்கன்றதால் இந்த சிற்பங்களில் வந்து அதிகமான சிங்க சிற்பங்களை நம்ம பார்க்க முடியும். இந்த மகாபலிபுரத்தில் 5 ரதங்கள், கடற்கோயில், அர்ஜுன தபசு, கோவர்தன சிற்பம், கற்குகை, கலங்கரை விளக்கம், வெண்ணெய் பந்து, ராயகோபுரம், பிராக மண்டபம், மகிஷாசுர மர்த்தினி மண்டபம், திருவிக்கிர சிற்பம், கணேச ரதம், அப்படி பல வியக்கத்தக்க சிற்பங்கள் நம்மளால் இங்கே பார்க்க முடியும். இந்த சிற்பக்கலையை கற்றுக்கிறதுக்கு சிற்ப கலைஞர்களுக்காக ஒரு கல்லூரியும் இங்கே இருக்குது. பல்லவ மாமன்னன் ஆசியாவில் வணிகம் செஞ்சதால் இங்கே 4 விதமான சிற்பக்கலைகளை நீங்கள் பார்க்க முடியும். இதில் 4 வகையான சிங்கங்கள் வந்து செதுக்கியிருக்காங்க. இதில் ஒன்று ரோமன், ஒன்று கிரேக்கம், ஒன்று புத்திஷு, இனி ஒன்று பல்லவா. அப்படி 4 விதமான சிற்பங்களை இங்கே செதுக்கியிருக்காங்க. இந்த ரோமன் ஆர்கிடெக்டில் ஃபேஸ் வந்து ஹியூமன் மாதிரியும், பாடி வந்து லயன் மாதிரியும். கிரேக் ஆர்கிடெக்டில் ஃபேஸ் வந்து பேரட் மாதிரியும், பாடி வந்து லயன் மாதிரியும். அடுத்த ஆர்கிடெக்ட் வந்து புத்திஷட ஆர்கிடெக்ட். அடுத்தது பல்லவா. பல்லவாவோடது வந்து பார்த்திங்கன்னா யாலி. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது கோவர்தன சிற்பம். இங்கே செதுக்கின காட்சிகள் இந்திரனுக்கு விழா எடுப்பதை கிருஷ்ணன் தடுத்து நிறுத்தினதுனால கோபமான இந்திரன் மலையை ஏவி, கோகுலமே மலை புயல் வெள்ளத்தில் சிக்கி இருக்கும்போது கோவர்தன மலையை கொடையாக்கின கிருஷ்ணனோட புராணத்தை தான் இங்கே வடிவமைச்சிருக்காங்க. இந்த சிலைகளுக்கு நடுவில் கிருஷ்ணன் ஒரு கையால் மலையை தூக்கி நிற்கிற மாதிரியும், அங்கே நண்பன் பலராமன் ஒருவரை அணைச்சி ஆறுதல் சொல்கிற மாதிரியும், கோபியர்கள் அங்கே இருக்கிற மாதிரியும், மாடுகள் தன்னோட கன்றுகளுக்கு பால் கொடுக்குற மாதிரியும், ஆயர்கள் அவங்கவுங்க வேலையை மகிழ்ச்சியோடு செய்வது மாதிரியுமான சிற்பம் தான் இங்கே செதுக்கியிருக்காங்க. இங்கே ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாட்டோட காலுக்கு இடையில் உள்ள இடைவெளியை ரொம்ப அழகாக தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க. அந்த காலத்தில் எந்த எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் உளிய வச்சே இப்படி ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்கிறது உண்மையாகவே பிரமிக்க வைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சிற்பத்தில் 2 உருவத்தை செதுக்கியிருக்காங்க. யானை தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுக்குற மாதிரியும், ஒரு பசு தன்னுடைய கன்றுக்கு பால் கொடுக்குற மாதிரியும் ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது முற்றுப்பெறாத கற்குகை. இது பல்லவர் காலத்தில் மிகப்பெரிய கற்குகையாக இருந்துச்சு. முகப்புகார அம்சங்களோட அலங்கரிக்கப்பட்ட இந்த கற்குகை பஞ்சபாண்டவர்கள் ரதம்னு சொல்லப்படுது. முன்னால் சொன்ன மாதிரி பல்லவர்களுடைய அடையாளமான சிங்கத்தை தான் இங்கேயும் தூண்களாக அமைச்சிருக்காங்க. இங்கே 6 தூண்களையும் சிங்கம் தன் தலையில் தாங்குற மாதிரி அமைச்சிருக்காங்க. அர்ஜுன தபசு பார்த்தீங்கன்னா, 30 மீட்டர் உயரமும் 60 மீட்டர் அகலமும் உள்ள ஒரு பாறையில் 150க்கும் அதிகமான சிலைகளை செதுக்கப்பட்டிருக்காங்க. அதில் கடவுள் மட்டும் இல்லாமல் வானவர்கள், மனிதர்கள், மிருகங்கள்னு பல சிலைகளை அருமையாக செதுக்கியிருக்காங்க. இதில் முக்கியமாக ஒரு காலில் நின்று ஒருத்தர் தவம் செய்கிற மாதிரியும், அதுக்கு பக்கத்தில் வானவர்களோட சிவன் ஒரு கையில் ஆயுதத்தோட வரம் கொடுக்குற மாதிரியும், அந்த தவக்கோல மனுஷன் பல வருஷம் சாப்பிடாம காற்றை மட்டுமே சுவாசித்து உயிர் வாழ்ந்த மாதிரி, அவருடைய உடல் ஒட்டி எலும்பு வெளியே தெரிகிற மாதிரி அழகாக செதுக்கியிருக்காங்க. இந்த பாறையில் நடுவில் உள்ள பிளவை கங்கை நதி பாயிற மாதிரியும், அதில் நாகராஜன், நாக கன்னிகள் மாதிரியான நாகர்களை ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கங்கை நதியோட 2 புறமும் சூரியன், சந்திரன், தேவர்கள், முனிவர்கள், கந்தவர்கள், நாகர்கள், மனிதர்களையும், பறவைகளையும், மிருகங்களையும் இங்கே அழகாக செதுக்கியிருக்காங்க. இதில்
வதரி ஆசிரமம்னு சொல்லப்படுற ஒரு திருமால் கோயிலையும், அதில் பலியிடப்பட்ட தலையில்லாத முண்டங்களா பூஜை செய்கிற மாதிரியும், வேடர்கள் அவங்க வேட்டையாடின பொருள்களை கையில் வச்சிருக்கிற மாதிரியும், ஒரு யானை கூட்டம் அந்த கங்கை நீரை குடிக்கிற மாதிரியும், இன்னும் நிறைய மிருகங்களை அழகாக செதுக்கியிருக்காங்க. இதில் இருவிதமான குரங்குகள், சிங்கம், புலி, மான், அன்னப்பறவை, உடும்பு, பொய்தவம் செய்யும் பூனை, அதுக்கு பக்கத்தில் ஏமாந்த எலிகள் அப்படின்னு பிரமிக்க வைக்கிற மாதிரி சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க. இந்த அர்ஜுன தவஸ் பக்கத்தில் ஒரு ஆண் குரங்கு ஒரு பெண் குரங்குக்கு பேன் பார்க்குற மாதிரியும், அந்த பெண் குரங்கு தன்னோட குட்டிகளுக்கு பால் கொடுக்குற மாதிரியும் அழகான ஒரு சிலை இருக்குது. அது பக்கத்தில் குழந்தைகள் விளையாடுறதுக்காக சறுக்கு பாறை ஒன்று செஞ்சுருக்காங்க. ரொம்ப வருஷம் ஆனதுனால மண் மூடி புல் தரதான் நமக்கு தெரியுது. அதில் நீங்கள் பார்க்கலாம் அழகான ஏணிப்படியும் பக்கத்தில் சறுக்கும் இருக்குது. அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது கணேஷ ரதம். இதோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, மேலே புத்திஷ் மாடல்லையும் நடுவில் வந்து கிரேக்க மாடல்லையும் அதில் பில்லர் வந்து ரோமன் மாடல்லையும் செஞ்சுருக்காங்க. இந்த ரதத்தோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை மேலேருந்து ஆரம்பித்து கீழே முடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா வராகர் குகை கோயில். இதில் உள்பகுதியில் இடது பக்கமாக வராக அவதாரத்தை சிற்பமாக செதுக்கியிருக்காங்க. இது பூமியை கவர்ந்து சென்ற அரக்கங்கிட்டிருந்து திருமால் வராக அவதாரம் எடுத்து லட்சுமியை த மடியில் தாங்கின மாதிரியான சிற்பம் தான் இங்கே செதுக்கியிருக்காங்க. இதுக்கு நேர் எதிர்புறம் வாமன அவதாரத்தை குறிக்கிறாங்க. இது மகாபலியோட கர்வத்தை அடக்க மூணடி வாமன உருவத்தில் வந்து அப்புறமா திரிவிக்ரம வடிவமாக உருமாறி ஒரு கால் மண்ணுலகத்தையும் இன்னொரு கால் விண்ணுலகத்தையும் அளக்கிற மாதிரியான சிற்பம் தான் செதுக்கியிருக்காங்க. ராயகோபுரம், இது பல்லவர் காலத்தில் நிறைவு செய்யப்படாத கோபுரம். ஏன் நிறைவு செய்யலைன்னு காரணம் தெரியல. இது விஜயநகரத்தை சேர்ந்ததாக இருக்கலான்னு கருதப்படுறாங்க. இதோட என்ட்ரன்ஸில் தூண்ல அழகான டிசைன்ஸை வந்து சிற்பங்களாக செதுக்கியிருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ணனின் வெண்ணைப்பந்து, தி ராக் ஆஃப் ஸ்கை காட், வான் இறைக்கல் அப்படின்னு அழைக்கப்பட்டிருந்த கிருஷ்ணரின் வெண்ணைப்பந்து தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். மிகப்பெரிய ஒரு உரண்ட பாறை, எந்த ஒரு தடுப்பும் இல்லாமல் ஒரு பாறை மேலே ஒரு பாறை நிற்கிறது பிரமிப்பாக இருக்குது. இது உருண்டு விழுந்தால் மக்களுக்கு பாதிப்புன்றதால் பிரிட்டிஷ் காலத்தில் யானைகளை வச்சு இதை இறக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க, முடியாமல் போனதுனால அதை கைவிட்டுட்டாங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது திருமூர்த்தி மண்டபம். இந்த ரெண்டு பாறைகளுக்கும் நடுவில் ஒரு வழி அமைச்சிருக்காங்க. அந்த வழியோட தான் நம்ம ஒரே கல்லிலான திருமூர்த்தி மண்டபம் பார்க்க போகிறோம். திருமூர்த்தி மண்டபம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்துக்களின் கடவுளான பிரம்மா, சிவன், விஷ்ணு இவங்களுக்கான மூணு கோயிலையும் ஒரே கல்லில் வடிவமைச்சிருக்காங்க. மகிஷாசுரனை வதம் பண்ணி மாட்டோட தலை மேலே நிற்கிற மாதிரி துர்க்கையை வடிவமைச்சிருக்காங்க. அது பக்கத்தில் வந்து விஷ்ணு கோயிலும், அது பக்கத்தில் சிவன் கோயிலையும், அது பக்கத்துலேயே பிரம்மாவோட கோயிலையும் வடிவமைச்சிருக்காங்க. இந்த லிங்கத்தை புதுசாக இப்போ தான் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாறையில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த மண்டபத்துக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு தொட்டி இருக்குது. அது வந்து கோபியர்களின் வெண்ணெய் கடைதல் தொட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. இது 5 அடி ஆழமுள்ள தொட்டி. இப்போ மழை தண்ணி தான் தேங்கியிருக்கு. அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கல்லில் செதுக்கப்பட்ட மயில், குரங்கு, யானை கூட்டம். அந்த காலத்தில் பாறைகளை பிளக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் பண்ணி அதில் மரக்கட்டைகளை உள்ளே சொருகி அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சு அப்படி தான் இந்த பாறைகளையெல்லாம் பிளந்திருக்காங்க. அடுத்ததாக மகிஷாசுர மர்த்தினி மண்டபம். இந்த மகிஷாசுர மர்த்தினி மண்டபம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லைட் ஹவுஸ்க்கு பக்கத்தில் இருக்குது. இது அர்ஜுன தபஸ்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இது பாறைகளுக்கு மேலே இருக்கிறதுனால இந்த பாறைக்கு மேலே ஏற இந்த பாறையையே படிக்கட்டுகளாக செஞ்சுருக்காங்க. இதுக்கு மேலே ஈஸ்வரன் கோயில் ஒன்று இருக்குது. இது சிங்கத்து மேலே உள்ள துர்க்கை எரும தலவுடைய மகிஷாசுரனை எதிர்த்து போரிடுற மாதிரியான சிற்பம். அதுக்கு எதிரில் 5 தலை நாகத்தில் பெருமாள் தூங்குற மாதிரியும் சிற்பம் அமைச்சிருக்காங்க. இந்த கலைகளில் ரௌத்ரம் மட்டும் இல்லாமல் சாந்த நிலையும் காட்டுற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. நம்ம அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது லைட் ஹவுஸ். இது பிரிட்டிஷ் காலத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலேருந்து வியூ பாயிண்ட்டை ரசிக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அதுக்கு 10 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. வாங்க மேலே போய் வியூஸ் பார்க்கலாம்.
முதலாம் நரசிம்மவர்மன் சொல்லப்படுற மாமல்லனோட அரிய படைப்பான பஞ்சபாண்டவ ரதத்தை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட 5 கோயில்கள் இருக்கிறதுனால இதை பஞ்சபாண்டவ ரதம்னு சொல்லப்படுது. இதில் தர்மராஜ ரதம், பீமரதம், அர்ஜுன ரதம், நகுல சகாதேவ ரதம், திரௌபதி ரதம் அப்படின்னு 5 ரதங்கள் இருக்குது. நம்ம உள்ளே வந்ததுமே ஒரு அழகான சிங்க சிலையை பார்க்கலாம், அதுக்கு பின்னாடி ஒரு யானை சிலையையும் பார்க்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி இது எல்லாமே ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சிலைகள். முதல்ல நாம் பார்க்க போகிறது குடிசை மாதிரி அமைஞ்சிருக்கிற திரௌபதி ரதம். உள்ளே துர்கை சிலையும் வெளியே புனைப்பு சிலைகளும் இருக்குது. இங்கே துர்கை தாமரையில் நிற்கிற மாதிரியும், காலடியில் 2 மனிதர்கள் நிற்கிற மாதிரியும், ஒருவன் தன் தலையை அறுப்பது போலவும், வெளியில் துவாரபாலிகள் வில் பிடிச்சி நிற்கிற மாதிரியுமாக அமைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சிங்கம் ஒன்று நிற்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக நம்ம அர்ஜுன ரதம் பார்க்க போகிறோம். இதில் செங்கலும் சுண்ணாம்பும் கலந்து செஞ்ச கோயில் மாதிரியே 2 அடுக்குகளான கோயிலை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த கோயிலுக்கு முன்னாடியும் தூண்களில் சிங்கம் தாங்கியிருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இதில் முன்பாகம் தவிர மற்ற 3 பக்கத்துலேயும் ஒவ்வொன்றிலையும் 5 கோட்டமாக பிரித்து ஒவ்வொரு கோட்டத்துலேயும் உருவ சிற்பங்களை புடைப்பு சிற்பமாக அமைச்சிருக்காங்க. இந்த திரௌபதி ரதத்துக்கும் அர்ஜுன ரதத்துக்கும் இடையில் ஒரு நந்தி மாதிரியான சிலையும் ஒன்று அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக நீளமாக சதுர வடிவில் அமைஞ்சிருக்கிற கோயில் தான் பீமரதம். இதில் படகை கவிழ்த்தி வச்ச மாதிரி மேல்புறமும் 4 பக்கமும் சிங்க தூண்களோட அமைச்சிருக்காங்க. இது திருமாலுக்காக அமைக்கப்பட்ட கோயில்னு சொல்லப்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது 40 அடி கோயிலான தர்மரதம். இது 3 அடுக்குகளாக இருக்குது. இதில் 42 அழகான சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க. இதில் 2வது அடுக்கில் போகிறதுக்கு படிக்கட்டும் செதுக்கியிருக்காங்க. இதில் பல உருவங்கள் சிவனோட உருவமாக காணப்படுது. அதில் அர்த்தநாதீஸ்வர சிலையும் காணப்படுது. இதில் மேல் பகுதி சிவனுக்கும், நடுப்பகுதி விஷ்ணுவுக்கும், கீழ்ப்பகுதி பிரம்மாவுக்குமா அமைச்சிருக்காங்க. திருமூர்த்தி கோயில் தான் இந்த தர்மராஜ ரதம். இந்த 4 கோயிலுக்கும் நடுவில் சின்ன கோயிலாக இருக்கிறது தான் நகுல சகாதேவ ரதம். இது எந்த தெய்வங்களுக்கும் ஏற்படுத்தப்படாத கோயில். இது வந்து இந்திரனுக்கான கோயில்ன்ற மாதிரி நம்பப்படுது. ஏன்னா இந்திரனோட வாகனமான யானையை முன்னாடி செதுக்கியிருக்காங்க. நாம் இப்போ அடுத்ததாக கடற்கோயிலை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கணும். இங்கே ஒரு பர்சனுக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே 15 வயசு கீழே உள்ளவங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை. இங்கே டைம் கீப்பப் பண்ணுறாங்க. மார்னிங் 6லேருந்து ஈவினிங் 5:30 டிக்கெட் கவுண்டர் முடிஞ்சிருது. அதுக்கப்புறமா விசிட்டிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:00 வரைக்கும் இருக்குது. இந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா கடற்கரை கோயிலுக்கு மட்டும் இல்லை, 5 ரத கோயில்களுக்கும் சேர்த்து தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே அழகான கார்டன் அமைச்சிருக்காங்க. இந்த கார்டன் வழியோட பீச் ஓரமாக போய் தான் இந்த கடற்கோயிலை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கடற்கோயில். இங்கே 7 கோயில் இருந்தது, 6 கோயில் வந்து கடலில் மூழ்கிடுச்சு. இப்போ ஒரு கோயில் மட்டும்தான் இங்கே இருக்குது, அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. 1400 வருஷத்துக்கு முன்னாடி பல்லவர்களால் உருவாக்கப்பட்ட கடற்கோயிலை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பல்லவர்களுடைய தலைநகரம் காஞ்சிபுரமாக இருந்தாலும் தன் கோட்டையை துறைமுகமான மகாபலிபுரத்தில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே உள்ள கட்டடங்களில் சுண்ணாம்பும் செங்கலும் கலந்து கட்டின சில கட்டடங்களையும் பார்க்க முடியுது. இங்கே 2 கோபுரம் இருக்குது. அதில் பெருசாக இருக்கிறது சிவனுக்கும், சின்னதாக இருக்கிறது பார்வதிக்குமானது. இதை தான் பல்லவர்கள் ஸ்டேஜாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் ரெஸ்லிங், டான்ஸ் எல்லாம் நடந்திருக்கும்னு கருதப்படுது. இங்கே நம்ம முதல்லையே சொன்ன மாதிரி சிங்கம் தான் பல்லவர்களுடைய அடையாளன்றதுனால இங்கே ஒரு சிங்க சிலையை வச்சுருக்காங்க. இந்த சிங்கம் வந்து புத்திஷ் வடிவில் அமைச்சிருக்காங்க. ஏன்னா முகம் வந்து டிராகன் ஷேப்பில் அமைச்சிருக்காங்க. இதில் வலது பக்கம் லட்சுமி உருவமும், நடுவில் துர்கையோட உருவமும், இடது பக்கம் சரஸ்வதியோட உருவமும் உள்ள முக்கடவுல தான் இந்த சிங்கத்தை வடிவமைச்சிருக்காங்க. கீழே ஒரு பசு தலை தனியாகவும் உடல் தனியாகவும் இருக்குது. இது பலியிடப்படுற இடமா இருக்கலான்னு கருதப்படுது. இதுதான் பல்லவர்களோட கோயில். இங்கே தான் அவங்க அப்போ வழிபட்டுட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு கிணறு மாதிரி ஒரு ஹோல் இருக்குது. இந்த கிணத்துக்கும் கடலுக்கும் கண்டிப்பாக ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா கடலோட நீர்மட்டம் அதிகரிக்கும் போது இங்கேயும் தண்ணி மேலே வரும், அங்கே கம்மியாச்சுன்னா இங்கேயும் கம்மியாகும். நம்ம அடுத்ததாக பீச்சுக்கு வந்திருக்கோம். இந்த கடற்கோயில் ஒட்டி உள்ள இடத்துல மட்டும் கல் குவியலை பார்க்க முடியுது. அங்கே அலைகள் மோதி ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பீச்லேயும் நம்ம எல்லா பீச் மாதிரியும் ஹார்ஸ் ரைடு, பலூன் ஷூட்
இதெல்லாமே இங்கேயும் இருக்கு. இந்த பீச் சுத்தமாக வச்சிருக்காங்க. இந்த பீச் பார்க்கறதுக்கு குப்பைகள் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கு. இது ஒரு நல்ல சுற்றுலாத்தலம். இங்கே வெறும் பாறைகளும் சிற்பங்களும் அதிகமாக இருக்கிறதுனால கலைஞர்களுக்கு தான் இது ரொம்ப பிடிக்கும். குடும்பத்தோடு வந்தோன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம என்ஜாய் பண்ணலாம். கடலோரத்தில் அழகான அலைகளோட இங்கே குழந்தைங்களாம் அழகாக குளிச்சு விளையாண்டுருக்காங்க. சென்னை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த பிளான் பண்ணுங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன மிஸ்டேக்ஸ்னாலும் வியூவர்ஸான உங்களுக்கு தான் தெரியும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.